எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் மரணம் அடைந்தவர்கள் பயன்படுத்திய இந்த நிலையில் உள்ள பொருட்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், வீட்டிலும் வைக்காதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது வீட்டில் மரணம்ன்றது கிடையாது, சில பேர் அகால மரணம், ஒரு விபத்தில் மரணம் அடைகிறது, அவங்களாவே அவங்க மரணத்தை தேடிக்கிறது, சாவை தேடிக்கிறது அவங்களாவே, அது என்னென்னா சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து, இதனால தான் நம்ம வீட்டில் பிரச்சனை, இந்த பொருளால் தான் நம்ம பிரச்சனைன்னு தெரியாமையே நம்ம என்னென்னவோ செய்வோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம், பூஜை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனால் குறையவே மாட்டேங்குது, ஒரு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, நம்ம என்ன பண்ணுறோம், மாறுதலாக ஏதாவது பண்ணுறோமா அப்படின்றது ஒரு மன உளைச்சல் நமக்கு இருக்கும். இப்போ வீட்டில் நம்மளுடைய ரொம்ப உயிருக்குயிரானவங்களுக்கு யாராவது எதனா ஆச்சுன்னா அவங்களுடைய பொருள்களை நம்மளுக்கு தூக்கி போடவே மனசு வராது தான், அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அது அவ்வளோ ஒரு ரொம்ப உயிரானவங்கன்னா அந்த பொருள் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதுலேயே சில பேர் இந்த வீட்லேயே வயசானவங்க கொஞ்சம் பேர் இருந்து இறப்பாங்க, அந்த மாதிரி பொருள்கள், அவங்க பயன்படுத்திய பொருள்கள் உங்களுக்கே தெரியாமல் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட இப்போ கொஞ்சம் பார்த்து இதை ஆராய்ந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீரோவிலே கூட சொல்லுவாங்க, இறந்தவர்களுடைய படத்தை பீரோவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பணம் வைக்கிற பீரோவில், பணம் அந்த நகைகள் வைக்கிறீங்கன்னா, புத்தாடைகள், புது துணி, நம்ம வெளியில் போகிற ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வைக்கிறோம் ஒரு பீரோவில்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அதில் வைக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம சப்போஸ் அவங்களுடைய பாஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதை நீங்கள் எடுத்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல நீங்கள் வைக்கலாம். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மரணம் அடைந்தவர்களை இறந்த அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆடை போர்த்துவோம், அவங்களுடைய புது சேலைகள் இல்லைனா புதுசாக அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதை தான் எடுத்துகிட்டு வந்து பட்டாடை, பட்டு துணி, பட்டு சேலையால் கூட நம்ம வீட்டில் யாராவது சுமங்கலிகள் வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா கூட நான் சொல்கிறேன் அந்த விஷயம், இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஒன்றும் தவறாக நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய நம்மளுடைய வீட்டில் வாழ்ந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் நம்ம அனுபவிப்போம், அவங்களுடைய நகைகளை நம்ம பயன்படுத்திப்போம், அதனால் தவறு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் என்னென்னா இந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தா, இப்போல்லாம் எனக்கு ஒரு பக்கம் அளவுக்கு கமெண்ட்ஸில் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஒரு பக்கம் போடுறாங்க, என்னுடைய என் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குதுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், சிங்கிள் பேரண்ட்டு நான், இந்த மாதிரி குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பாடுபட்டுருக்கேன்ற மாதிரிலாம் நிறைய போடுறாங்க பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் இந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். இப்போ டெத் அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புது பட்டு புடவையே போடுவாங்க, திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புடவையை எடுத்துகிட்டு திரும்பி அந்த துணிமணிகள் அதை புதுசை எடுத்துகிட்டு திரும்பி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு அவங்க ஒரு துணி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா சொந்தக்காரவங்க, அந்த துணியை போட்டு தான் நம்ம எல்லாமே அதோடைய ஈம சடங்கெல்லாம் நம்ம முடிப்போம். அப்போ அந்த புது பட்டு சேலை அந்த டெத்து மேலே போட்டிருந்த சேலையை தூக்கி கீழே போடுவாங்க, அதை நம்ம ஒரு பொழுதும் அதை எடுத்து நம்ம துவைச்சோ அலசி காய வச்சோ நம்ம அதை எடுத்துக்க கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அதே மாதிரி அவங்கள பயன்படுத்திய தலைக்காணி, அந்த பெட்டு, அந்த அவங்க படுக்க வச்சிருந்த பெட்டு, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு இப்போ தான் இந்த ஃப்ரீசர்லாம் வந்துடுச்சு, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கட்டை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பெஞ்சில் தான் படுக்க வைப்பாங்க டெத்தை, எல்லாருமே தொடுவோம், அதுக்காக தான் அப்போல்லாம் டெத்துக்கு போயிட்டு வந்த அடுத்த நிமிஷம் எதையும் தொடமாட்டாங்க, காஃபி குடிக்க மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், அந்த டெத்து வீட்டிலையே தண்ணி குடிக்க மாட்டாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க, அந்த ஏன்னா டெத்து திறந்தே இருக்குது இல்லைங்களா, அதனால் அப்படி இருப்பாங்க. இப்போல்லாம் ஃப்ரீசரில் வச்சுறதுனால எந்த ஒரு பயமும் நம்மளுக்கு அந்தளவு கிடையாது. அதனால் அவங்க நீங்கள் போட்டிருந்த நகைகளை கயட்டி உங்கள் கையில்
ஒரு சில நகைகளை நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துருவாங்க, ஒரு சில நகைகளை அந்த இடுகாட்டுக்கு போய் அங்கேருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த நகைகளை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் தண்ணி எடுத்து அதில் அந்த நகைகளை போட்டு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவுடைய ராசி எனக்கு இருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. அதனால் எந்த தவறும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இல்லைங்களா, அந்த டெத் அன்னைக்கு அவங்க போட்டிருந்த அந்த சேலையை எடுத்து வைக்கிறதோ, அதே மாதிரி அவங்களுடைய சேலைகள் வீட்டில் இருக்குது, அவங்களுடைய துணிமணிகள் வீட்டில் இருக்குன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அதை நம்ம எடுத்து, ஏன்னா ஒரு வருஷம் திதி கொடுக்குற வரைக்கும் நம்ம அதை எடுத்து வெளியில் கொடுக்கக்கூடாது யாருக்கும், ஒரு வருஷம் நம்ம பத்திரமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் திதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்து சொல்லுவாங்க, ஒரு வருடம் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வருவாங்க. அதனால தான் நம்ம அந்த ஒரு வருடம் துக்கம் அனுஷ்டிக்கிறது நம்ம அந்த துக்கத்தை வந்து நம்ம எப்படி ஒரு வருஷம், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலமே போட மாட்டாங்க, பூஜைகள் செய்கிறது கூட ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க, ஆனால் ஒரு பலகாரம் செய்கிறது, பாரு நம்ம இறந்தோம் நம்மளை நினைக்காம கூட இவங்க பலகாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க நினச்சிடக்கூடாது. நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறாங்கன்றது தான் ஒரு அனுபவமான ஒரு உண்மை. அது நிறைய பேருக்கு அதுக்கு நம்மளுக்கே காட்டி கொடுப்பாங்க, அவங்க இருக்கிறாங்கனாலே அவங்க வந்துட்டு போனாங்கனாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ கேட்ட உடனே, நீங்கள் இந்த பார்த்த உடனே எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள், ஆமாம்மா நான் இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு. ரெண்டாவது, அவங்களுடைய ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் அதனால் நோ யூஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆதார் அட்டை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓடுற தண்ணியிலையோ எனக்கு தெரிஞ்சு நெருப்பில் போட்டு தீ கிரையாக்கிடலாம், அது தவறு. அதை கூட ஒரு வருஷம் வரைக்கும் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. இந்த பொருள்களாம் நம்ம எடுத்து ஒரு வருடத்துக்குள்ளே அதை நான் பிரித்து கொடுக்குறேன், பங்கு போடுறேன், அவங்களுக்கு இவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி விஷயம், ஒரு வருடம் அவங்களுக்கு மறு திதி நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த பொருளெல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு திதி கொடுத்த உடனே தான் நம்ம தூக்கி தூரம் போடணும், சரிங்களா? அப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, அம்மா எங்கள் அம்மா பயன்படுத்திய சரடு, எங்கள் மாமியார் பயன்படுத்திய சரடு, இதை நான் பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம், சரடுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே மாங்கல்யம் இருக்குது பாருங்கள், அந்த மாங்கல்யத்தை அப்படியே வச்சிருந்து இது என் பிள்ளைக்கு கட்டிக்கலாமா, என் பேரனுக்கு ஏன்னா பாட்டியோடது, அது பேரனுக்கு அப்படியே மாங்கல்யத்தை அந்த கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க, அது ரொம்ப தவறான செயல், அது செய்யக்கூடாது. அந்த மாங்கல்யத்தை உருக்கி வேறு தங்கம் இல்லைனா மாங்கல்யத்தை கடையில் போட்டுடலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, என்னுடைய அனுபவம் என்னுடைய விஷயம் தெரிஞ்சு என்னென்னா, மாங்கல்யத்தை நீங்கள் உண்டியலில் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு அந்தளவுக்கு வசதிலாம் கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாங்கல்யத்தை கடையில் போட்டுட்டு வேறு மாங்கல்யம் வாங்கி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அது எல்லோராலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்கல்யத்தை கட்டணுமே தவிர, யாரும் கட்டியிருந்த மாங்கல்யத்தை வாங்கி நம்ம கட்டக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வாழ்வாங்க வாழ்ந்தாங்க 80 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா கூட அந்த மாங்கல்யம் என்றது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உரிமையானது, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கூடாது எடுத்த உடனே. இப்போ அதே நகைகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. நிறைய பேர் பாருங்களேன், அந்த மாங்கல்யத்தை உருக்கி மோதிரம் செஞ்சு தான் போட்டுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கலாம், அதை அந்த நாள் என்ன பிரச்சனையும் வந்துடாது. ஒரு வருஷம் கழித்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓடுற தண்ணியில் விட்டுறது ரொம்ப நல்லது, நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.